ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே, எல்லோரும் வந்து வெரி ஹாப்பியாக வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சமையல் ஒன்று நாங்கள் செய்ய வேணும். அந்த சமையல் அதே இடத்துல சில பல விஷயங்களை வந்து உங்களோட கூட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்போ யூகேயில் நடக்கிற விஷயங்களை வந்து உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறதுல வந்து சந்தோஷப்படுகிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ நாங்கள் யூகேயில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் முதலாவதாக வந்து ஒரு விஷயம் என்னென்னா, சைல்ட் பெனிஃபிட். அதாவது சின்ன பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் சைல்ட் பெனிஃபிட்ன்ற ஒரு விஷயம் வந்து மந்த்லி வீக்லி வீக்லி வந்து பே பண்ணி கொண்டிருப்பாங்க. இவ்வளவு காலம் வந்து 50,000 pounds, இந்த அளவுக்கு உழைக்கிற நேரத்தில் அதுக்கு உள்ள சம்பளம் வந்து இயலி இருந்ததுண்டா சைல்ட் பெனிஃபிட் வந்து பே பண்ணப்படும். இப்போ வந்து யூகே கவர்மெண்ட் வந்து 60,000 pounds இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை கொண்டிருக்கிறாங்க. அதாவது 60,000 pounds வரைக்கும் நீங்கள் உழைக்கிற நேரத்தில் உங்களுக்கான சைல்ட் பெனிஃபிட் வந்து வழங்கப்படும். 60,000 pounds மேலே 79,999 வரைக்கும் நீங்கள் உழைக்கலாம். அதுக்கு மேலே உங்களுடைய வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு சைல்ட் பெனிஃபிட் வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து இந்த சைல்ட் பெனிஃபிட்டுக்கு வந்திருக்கு. அப்போ சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிற உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு சைல்ட் பெனிஃபிட் வேணுமெண்டா 60,000 வரைக்கும் நீங்கள் உழைக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு சைல்ட் பெனிஃபிட் கிடைக்கும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று வந்து பிள்ளைகளுக்காக கொடுக்குற காசில் இவ்வளவு காலமும் 24 pounds பிள்ளைக்காக கொடுத்து கொண்டு இருந்தாங்க. இனி வந்து 25 pounds and 60 pence அதனுடைய அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு வந்து 15 pounds and 90 pence இருந்தது, இப்போ வந்து 16 pounds and 95 pence அதனுடைய அமௌண்ட்டும் வந்து கூடியிருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அமௌண்ட்ஸ் வந்து கூட்டப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து கவுன்சில் டேக்ஸ். கவுன்சில் டேக்ஸ் கூட 5% இன்க்ரீஸ் பண்ணலாம் என்று ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் இந்த கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்கு. அப்போ ஒவ்வொரு கவுன்சிலும் என்ன பண்ணியிருக்கு, 4.99% வந்து அதிகரிச்சு இருக்கிறாங்க. அப்போது லண்டனை பொறுத்த வரைக்கும் 4.99%, ஆனால் வேல்ஸை பொறுத்த வரைக்கும் 5%-10% அதிகரிச்சு இருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஓட்ட பில், இந்த ஓட்ட பில் தண்ணி பில்லை பார்த்தீங்கன்னா அது 6% அதிகரிச்சிருக்காங்க, 6%. அது 6%ன்னு சொன்னால் அவங்களுடைய பில்லில் வந்து 27 pounds வந்து இன்னும் கூட வரும். ஆனால் ஸ்காட்லாண்ட்ஸ்லேயும் வேல்ஸ்லேயும் அது இன்னும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி ஓட்டபில் கூடி இருக்குது. அடுத்தது வந்து டிவி லைசன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, டிவி லைசன்ஸ் வந்து 159 pounds கலர் டிவிக்கு இருந்தது, இப்போ 169 pounds 50 pence வந்திருக்கு. கூடி இருக்குது, காசு வந்து கூடி இருக்கு. சில இதை வந்து குறைச்சாங்கன்னா சிலதை வந்து கூட்டி இருக்கிறாங்க. அடுத்தது பென்ஷன். பென்ஷன் கூட உங்களுக்கு 8.5% அதிகமாக இருக்குது. யூனிவர்சல் கிரெடிட்னு சொல்லி ஒரு பெனிஃபிட் ஒன்று எடுக்கிறாங்க. இந்த பெனிஃபிட் கூட 6.7% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இந்த மே மாதம் 7, 8, 9 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த 3 நாளும் ட்ரெயின் ஸ்ட்ரைக் இருக்குது. இந்த ட்ரெயின் ஸ்ட்ரைக் வந்து 16 train companies வந்து இந்த ட்ரெயின் ஸ்ட்ரைக்கை செய்யுது. இதில் 7ஆம் தேதி சில கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணால், 8ஆம் தேதி உண்டு, 9ஆம் தேதி உண்டு, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து மாறி மாறி இருக்குது. அதனால் ட்ரெயின் சர்வீஸ் இருக்கும், ஆனால் அது ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ரேராக இருக்கும் அந்த ட்ரெயினோட இது. ட்ரெயின் ஸ்ட்ரைக் 7, 8, 9 இந்த 3 நாளும் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 7, 8, 9 மே மாதம் 2024 இந்த ட்ரெயின் ஸ்ட்ரைக் எங்கள் யூகேயில் நடக்க போகுது. இதுதான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கிற மிக இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். இந்த விஷயங்களோடு நாங்கள் இனி எங்களுடைய இந்த குக்கிங் சேனலுக்கு போகலாம். இன்றைக்கு இந்த குக்கிங் சேனலில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மோர் குழம்பு. மோர் குழம்பு வந்து இப்போ கொஞ்சம் நல்ல ஹொட்டான சீசனாக வந்து ஒன்றிருக்கு. அதனால் இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மோர் மிளகாய் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கிறேன். அதோட கூட இங்கே கொஞ்சம் துவரம்பருப்பு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு ஜிஞ்சர் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அதோட சீரகம், பச்சை மிளகாய்,
தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய்க்கு வந்து பின்பக்கத்தில் இருக்கிற இந்த அந்த ப்ரௌன் கலர் பாட்டை அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா அதோட கூட போடணுன்னாலும் போடலாம். நான் வந்து இதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த கலர் வந்து அந்த சரியாக வரணுமன்றதுக்காக நான் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அதோட கூட நான் வெள்ளை பூசணி எடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளை பூசணியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட நீங்கள் வேணுமெண்டா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு செய்கிறதும் எடுக்கலாம், செய்யலாம். நீங்கள் இது இந்த வெள்ளை பூசணியில் தான் நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். இவ்வளோதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த பூசணிக்காய் வெள்ளை பூசணி, இந்த வெள்ளை பூசணியை அதுக்குள்ளே போட்டு ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு அதோட கூட கொஞ்சமாக மஞ்சளும் உப்பும் போட்டு அதை வேக வைக்க வரும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். அதோட ஒரு கொஞ்சமாக உப்பு, நான் கல் உப்பு தான் போட்டிருக்கிறேன். ரெண்டுத்தையும் போட்டு இந்த காய் வேகிற வரைக்கும் விட வேணாம். இப்போ நல்லா இதை வந்து ஒரு கட்டியும் இல்லாமல் நான் இப்போ அடித்து எடுத்துருக்குறேன் பாருங்க. இப்போ இந்த மோர் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டு அதே நேரத்தில் காயும் வந்து அடுப்பில் வெந்து கொண்டிருக்கு. காய் வந்து 5 நிமிஷத்துலேயே நல்லபடியாக டக்குன்னு வெந்துடும். இப்போ வந்து தேங்காய் மசாலா ஒன்று அரைக்க வேணும், அதுக்கானதை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் பாருங்கள், பின்னால் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பாட்டை நீக்கிட்டு இந்த தேங்காவை எடுத்துருக்கிறேன். அதோட கூட 1 துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 20 நிமிஷம் ஊற போட்ட துவரம்பருப்பு அதையும் இதோட சேர்க்குறேன். அதுக்கு பிறகு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், இவ்வளவும் போட்டு நல்லா தண்ணி விட்டு ஃபைனான பேஸ்ட்டாக வந்து இதை நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்களுடைய இந்த தேங்காய் மசாலாவும் ரெடியாகும். இங்கே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை நாங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டோம் பாருங்க. இது இப்போ நல்லா வெந்து கொண்டு வருது, இந்த காய் நல்லா வெந்து கொண்டு வருது. காய் வெந்துட்டு தாண்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கொள்வோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இதை வெந்துடும், நல்லா வெந்துட்டு பாருங்க. பர்ஃபெக்டாக இது வெந்து வந்திருக்கு. இதில் நிறைய நார்ச்சத்து தண்ணித்தன்மை எல்லாம் இருக்கிறதுனால இந்த காய் வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட வேணும். இப்போ நாங்கள் அரைச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதுக்குள்ளே விடுவோம். அப்படியே ஒரு கொஞ்சமாக இது தண்ணியில் கழுவிட்டு கூட இதை போட வேணும். ஒரு கொஞ்சமாக இந்த மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதுக்குள்ளே ஊற்றி கொள்ளுவோம். ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொதிக்க விட வேணும். அதே நேரத்தில் நாங்கள் தாளிப்பையும் ஒரு தடவை ரெடி பண்ணி கொள்ள வேணும். இப்போ இது நல்லா கொதிச்சு கொண்டு வருது. அந்த நேரத்தில் இதை நான் இறக்கிட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஒரு சின்ன சட்டி ஒன்று வச்சுட்டு இதுக்கு வந்து நாங்கள் தேங்காய்ண்ணை போட வேணும். தேங்காய்ண்ணை போட்டால் தான் இந்த மோர் குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய்ண்ணை போட வேணும், அது ஒரு நல்ல வாசனையே கொடுக்கும் அந்த தேங்காய்ண்ணை. இதுக்குள்ளே கொஞ்சமாக இந்த எண்ணெய் சூடாகிற நேரத்தில் கடுகு போட்டுட்டு அந்த கடுகு வடிக்கிற நேரத்துக்கு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அதோட கூட சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம் பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன் இது தாளிக்கிறதுக்கு. அதே நேரத்தில் கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி கருவேப்பிலை, 2 பெத்தல் மிளகாய், இவ்வளவும் தாளிப்புக்கு நான் ரெடி பண்ணி போடுறேன் பாருங்கள். அதோட கூட கொஞ்சமாக அசப்போயிட்டுடு, அதாவது பெருங்காயமும் இதுக்குள்ளே கொஞ்சம் போட மறக்காதுங்க. பெருங்காயம் வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால் கட்டாயம் பெருங்காயமும் இதுக்குள்ளே கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து இதை வதக்கி கொள்கிறேன். இப்போ தாளிப்பும் ரெடி ஆகிட்டு எங்களுக்கு இந்த காயும் வெந்து, அதோட நாங்கள் இந்த கோகோனட் மிக்சர் அது நாங்கள் அரைச்சி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்து எல்லாம் எடுத்துகிட்டால் இந்த தாளிப்பு ரெடி ஆன உடனே இந்த தாளிப்பை இதுக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் கடைசியில் இந்த தயிரை சேர்க்க வேணும். இது வந்து இப்போ வெக்கையாக இருக்கிற இந்த டைமில் வந்து இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்ற நேரம் உடம்புக்கு குளிர்மை. அதே நேரத்தில் இந்த நீர் பூசணிக்காய் வந்து வெரி வெரி குட், இந்த ஹோட் டைமுக்கு வந்து அது கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும். அதனால் அதையும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட வேணும். இந்த மோர் குழம்பு வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பும் இருக்குது, அதை கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி எடுக்க வேணும் வெண்டைக்காய், இல்லைன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி கொண்டு வருது. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயிலை தான் யூஸ் பண்ணுங்கள், தேங்காய் எண்ணெய், அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும்.
சரியா? இப்போ இவங்களுக்கு தாளிப்பும் ரெடி ஆயிட்டு, இப்போ பாருங்க இது நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு வருது. கொதிச்சு கொண்டு வர நேரம் இதுக்குள்ள நாங்கள் தாளிச்சு வச்சிருக்கிறோம், இந்த தாளிப்பை சேர்க்குறோம். தாளிப்பை சேர்த்தாச்சு, சேர்த்து அதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள நாங்கள் தயிரை சேர்க்க போகிறோம். அதுக்கு முதல் இதில் வந்து உப்பு வந்து டேஸ்ட்டாக இருக்காண்டு இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, உப்பு காணுமான்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் உப்பு தேவை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ள. உப்பையும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். இது நல்லா பபிள் வந்து இது கொதிக்கிற நேரத்தில் இதுக்குள்ள நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த யோகர்ட் தயிரை, ஃப்ரெஷ்ஷான தயிரை சேர்க்குறோம். ஒரே ஒரு விஷயம் கவனிச்சுக்கொள்ளுங்க, தயிரை சேர்த்ததுக்கு பிறகு கொதிக்க விடக்கூடாது, அப்படியே குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடணும். எங்களுடைய இந்த டேஸ்டான மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு போகணும். இதுக்கு வந்து ஒரு அப்பளமும் ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த சூட்லேயே வந்து இந்த யோகர்ட் வந்து இந்த மிக்சரோடு சேர்ந்து குக் ஆகணும். டேஸ்ட்டான இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு நான் இப்போ என்னுடைய இந்த மோர் குழம்பு செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து ரைஸோடு தான் சாப்பிடலாம். மோர் குழம்புக்கு நான் காம்பினேஷனாக வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறேன், அதே நேரத்தில் அப்பளமும் வச்சுருக்கிறேன். நான் இன்னைக்கு செஞ்சது வந்து வெண்பூசணி மோர் குழம்பு. நீங்கள் வேணுமெண்டா வெண்டைக்காயில் கூட செஞ்சு கொள்ளலாம். இந்த மோர் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு தடவை ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிடுவோம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டுண்டு. நாங்கள் சும்மா தயிரோட சாப்பிட்றத விட இந்த தயிரை வந்து இப்படி மோர் குழம்பு மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்ற நேரம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபுல்லாக சாப்பிட வேணும் போல இருக்குது. இந்த காம்பினேஷன் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சு சாப்பிட்ற நேரம் இந்த காம்பினேஷன் குட்டாக இருக்குது. ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஹாட் டைமாக இருக்கும் இந்தியா ஸ்ரீலங்கா இங்கெல்லாம். அதனால நம்ம மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நல்ல உடம்புக்கும் குளிர்மை, இந்த காய் வந்து இன்னும் குளிர்மையான காய். அதே நேரத்தில் இந்த வெண்பூசணி காய் போட்டு வைக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. விட்டா நான் எல்லாம் சாப்பிட்ருவேன், பொறுமையாக ஆறுதலாக சாப்பிட வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் சந்திக்கிறோம். குட் பை.